வணக்கம். நம்ம வந்து இப்போ சிங்கப்பூரில் எப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டும் கூட, ஒரே நாளில் கூட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கம்பெனி பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், அப்புறம் யார் யார் ஷேர் ஹோல்டரு, யார் யார் டைரக்டராக வர போகிறீங்க அப்படிங்கிற விவரத்தெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கவங்களும் நீங்கள் சிங்கப்பூரில் கம்பெனி ஆரம்பிக்கலாம், குறிப்பாக இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா எல்லா நாட்டிலிருந்தும் ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஒரு லோக்கல் டைரக்டர் கண்டிப்பாக இருக்கும், அவங்க வந்து சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கணும் அல்லது சிங்கப்பூர் பர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அவங்க கண்டிப்பாக ஒருத்தர் வேணும், ஏன்னா அரசு கவர்மெண்ட் வந்து அவங்களோட வெளிநாட்டில் இருந்தவங்க இருக்கவங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஏதாவது டேக்ஸ் ஃபைலிங், ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைலிங்லாம் ஃபைல் பண்ணலைன்னா அவங்க கவர்மெண்ட் வந்து லோக்கலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு கண்டிப்பாக ஒரு லோக்கல் டைரக்டர் தேவைப்படுறாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக ஒரு லோக்கல் டைரக்டரோட சர்வீஸை தேவை அவங்களுக்கு. ஸோ அவங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எத்தனை டைரக்டர் வேணாலும் ஃபாரின் டைரக்டர்ஸ் இருக்கலாம், ஷேர் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஃபாரினராகவும் இருக்கலாம், லோக்கலாகவும் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ முதல்ல ஒரு பேர், கம்பெனி ஜென்ரலாக வந்து இங்கே ப்ரைவேட் லிமிட்டெடுங்கிறது வந்து பிடிஇ எல்டிடின்னு முடியும், நம்ம இந்தியாவிலலாம் பிவிடி எல்டிடின்னு முடியும், பட் இங்கே வந்து பிடிஇ எல்டிடின்னு முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் பேரை, உங்கள் கம்பெனியோட பேர், உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டெட், உங்களுக்கு என்ன உங்கள் குடும்ப பேர் கூட இருக்கலாம், மேபி உங்கள் அம்மா பேர் முன்னாடி வந்துட்டு அப்புறம் கம்பெனி லிமிட்டெட் ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ பட் முடிகிறது வந்து ப்ரைவேட் லிமிட்டெட்னு முடியும். ஸோ அந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கணும். முதல்ல அவங்களோட இன்ஃபர்மே, அவங்களோட யார் யாரெல்லாம் டைரக்டர்ஸாக யார் யார் ஷேர் ஹோல்டர் வராங்களோ அவங்களோட ஐசி, சிங்கப்பூரில் ஐசின்னு சொல்லுவாங்க, என்ஆர்ஐசின்னு சொல்லுவாங்க, அந்த கார்டு வேணும், அவங்களோட ஐடென்டி கார்டு. இப்போ ஃபாரினராக இருந்தீங்கன்னா பாஸ்போர்ட், பாஸ்போர்ட்டில் நிறைய நாட்டில் பாஸ்போர்ட்டில் அட்ரஸ் இருக்கும், சில நாட்டில் வந்து பாஸ்போர்ட்டில் அட்ரஸ் பேர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அவங்களோட மொபைல் ஃபோன் பில் அல்லது எலக்ட்ரிசிட்டி பில் அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஸோ இந்த சப்போர்ட்டிங்ஸ்லாம் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் நம்ம ரெசல்யூஷன் ரெடி பண்ணி கொடுப்போம். கம்பெனி என்ன பேரில் ஆரம்பிக்கிறோம், எப்போ எந்த டேட்டில் ஆரம்பிக்கிறோம், கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, யார் யாருக்கு எவ்வளோ ஷேர்ஸு, அந்த விவரம்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எல்லோரும் யார் யார் கம்பெனி ஷேர் ஹோல்டர், யார் யார் டைரக்டர்லாம் இருக்காங்களோ அவங்களாம் அந்த ரெசல்யூஷன் சைன் பண்ணி கொடுத்தாச்சுன்னா நம்ம சிங்கப்பூரில் கம்பெனி ஆரம்பிக்கிற அத்தாரிட்டி வந்து அக்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கௌண்டிங் அண்ட் கார்பரேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு சொல்கிறது அவங்க. ஸோ அந்த அவங்களுக்கு வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன், முதல்ல நேம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஸோ நேம் 90% எல்லா நேமுமே ஓரளவுக்கு, நீங்கள் கம்பெனி இல்லாத நேமாக இருந்துச்சுன்னா உடனே இமீடியட் அப்ரூவ் ஆயிரும், இல்லைன்னு சொன்னால் நேம் அதே மாதிரி வேறு கம்பெனி நேம் வந்து இமீடியட்டாக அப்ரூவ் ஆயிரும், பேர் அவைலபிளாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக அப்ரூவ் ஆயிரும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து வேறு பேர் செலக்ட் பண்ணி மேபி கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணி வேறு சேஞ்சஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். 99% இமீடியட்டாக அப்ரூவ் ஆயிரும். சில கம்பெனிஸ் வந்து மேபி கம்பெனி சிங்கப்பூர் கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா, பேர் ரிலேட்டட் இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் 99% அப்ரூவ் ஆயிரும். அந்த ஆக்டிவிட்டீஸ் அப்போ நம்ம கம்பெனி நேம் அப்ளிகேஷன் போடும்போதே ஆக்டிவிட்டீஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இமீடியட்டாக அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதர்வைஸ் டூரிசம் அந்த மாதிரி ட்ராவல்ஸ் அந்த மாதிரி கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த அத்தாரிட்டிக்கு போகும், ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இப்போ ட்ராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சோன்னா டூரிசம் போர்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில கம்பெனிஸ் மட்டும் ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் டைம் எடுத்துக்குவாங்க, எடுத்துகிட்டு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கேட்பாங்க, அதை நம்ம இமீடியட்டாக ரிப்ளை, அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை கொடுத்துருவோன்னு சொன்னால் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ 99% இமீடியட்டாக அப்ரூவ் ஆகிடும். $15 பே பண்ணணும் நேம் அப்ளிகேஷனுக்கு, சிங்கப்பூர் டாலர்ஸ் $15 பே பண்ணணும், நேம் அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்ரஸ், கண்டிப்பாக ஒரு அட்ரஸ் வேணும் சிங்கப்பூரில். நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டுக்கலாம், இல்லைனா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ப்ரொவைடர்ஸ்லேயே நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளும் அந்த சர்வீஸ் கொடுக்குறோம், அந்த சர்வீஸை நம்ம ஆஃபீஸ் அட்ரஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் நீங்கள் ஒன்ஸ் கம்பெனி செட்டப்லாம் ஆஃபீஸஸ்லாம் போடும்போது உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸை மாற்றிக்கலாம். ஸோ நம்மளோட இமீடியட்டாக கம்பெனி ஆரம்பிக்கும்போது நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டுக்கிட்டு ரியலாக நம்ம என்றைக்கு ஆரம்பிக்கிறோம், ரியல் மீன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எப்போ ஒரிஜினலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், சில நல்லா பார்த்து ஆரம்பிக்கும்போது அன்றைக்கி எந்த ஆஃபீஸை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஆஃபீஸ் அட்ரஸை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே உங்களோட கம்யூனிகேஷன்லாம் அங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் செக்ரட்டரி கண்டிப்பாக ஒருத்தர் வேணும், டைரக்டர் நான் சொன்னால முதல்ல ஒரு லோக்கல் டைரக்டர் இருக்க மாதிரி ஒரு செக்ரட்டரி கண்டிப்பாக வேணும், அதுவும் சிங்கப்பூர் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், லோக்கல் டைரக்டர் சர்வீஸ் நம்ம
நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், பட் நம்ம டைரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறதுல நம்ம ஆத்தரைஸ்டு சில டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட சர்வீஸை நம்ம அலைஸ் பண்ணிக்குவோம். பட் செக்ரட்டரி கம்பெனி செக்ரட்டரியல் சர்வீஸை நம்ம கொடுப்போம். ஸோ செக்ரட்டரியல் சர்வீசஸ் வந்து நம்ம மினிமமாக சார்ஜஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சார்ஜஸ் பற்றிலாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம கம்பெனி நீங்கள் ஆல்ரெடி டைரக்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆல்ரெடி இருப்பாங்க, செக்ரட்டரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் போட்டால் கம்பெனியோட கான்ஸ்டியூஷன், நீங்கள் கம்பெனியோட என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது, யார் யார் டைரக்டர் யார் யார் ஷேர் ஹோல்டர் அந்த ஓரம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கம்பெனியோட செட் ஆஃப் ரூல்ஸ், ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது இல்லைன்னு சொன்னால் அக்ராலே வந்து ஒரு அவன் ஒரு ஜென்ரல் கான்ஸ்டியூஷன் இருக்குது, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கம்பெனி எல்லாம் செட்டப்பாக இருந்துச்சுன்னா செக்ரட்டரி யார் டேரக்டர் யார் அட்ரஸ் என்ன ஆக்டிவிட்டீஸ் என்ன எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு கொடுத்தாச்சுன்னா நம்ம சிங்கப்பூரோட கம்பெனி அக்ராக்கு பே பண்ண வேண்டிய சிங்கப்பூர் டாலர்ஸ் வந்து $300. ஸோ ஃபஸ்ட் நேம் அப்ளிகேஷனுக்கு $15, அப்புறம் கம்பெனி இன்கார்பரேஷனுக்கு $300, டோட்டலாக $315 நம்ம பே பண்ணிவிட்டால் இமீடியட்டாக கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணி நமக்கு அப்ரூவல் அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஒன்று அனுப்பிச்சிருவாங்க, கம்பெனியோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல். அதில் வந்து கம்பெனியோட பேர், கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ எப்பயுமே வந்து நம்ம எப்போ எந்த வருஷம் ஆரம்பிக்கிறோமோ அது ஸ்டார்டிங்காக இருக்கும். இப்போ 2020னா 2020+ நம்பர். ஸோ அது வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகிற நம்பர். இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு சொன்னால் அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்குது. $200 பே பண்ணிங்கன்னா உங்களோட நம்பர் அந்த 2020 கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள நம்பர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அந்த நம்பரை $200 பே பண்ணால் அது கொடுப்பாங்க. அதர்வைஸ் வித்வுட் சார்ஜஸ் அவங்க கொடுக்குற நம்பரை நம்ம சூஸ் பண்ணி கொடுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ், கம்பெனியோட அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் எவ்வளோ ஷேர்ஸ் அப்ராக்சிமேட்டாக உதாரணத்துக்கு நீங்கள் 100,000 ஷேர்ஸ் போட்டுருந்தீங்கன்னா 100,000 ஷேர் கேபிட்டல், ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, ஷேர்ஸ் எவ்வளோ, $100,000 ஷேர் கேபிட்டல். அதுக்கப்புறம் கம்பெனியோட டைரக்டர்ஸ் யார், அவங்களோட பேர், அவங்களோட அட்ரஸ். அப்புறம் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் யார், அவங்களோட பேர், அவங்களோட அட்ரஸ். அப்புறம் கம்பெனியோட செக்ரட்டரி நம்ம பேர், செக்ரட்டரி வந்துடும். ஸோ அது பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அது இருந்துச்சுனாவே நீங்கள் லீகலாக யூஆர் ரெடி டு ஸ்டார்ட் த கம்பெனியோட. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் ஆரம்பித்து ஆஃபீஸை செட்டப் பண்ணி ஸ்டாஃப்ஸ் அப்பாயின்ட் பண்ணி, ஸோ ஸ்டாஃப்ஸ்லாம் நீங்கள் சிபிஎஃப்னு கட்டணும். அதுக்கெல்லாமே இந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ அது வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்வாய்ஸ்லாம் ரேஸ் பண்ணும்போது இந்த கம்பெனியோட நேம், அட்ரஸ், இந்த நம்பர் யூஏஎன் நம்பர் சொல்லுவாங்க, யூனிக் என்டிட்டி நம்பர், தட் மீன்ஸ் ஸ்பெஷலாக உங்களுக்கு உங்கள் கம்பெனி ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்தாச்சுன்னா யூஆர் ரெடி டு ஸ்டார்ட் கம்பெனி சிங்கப்பூர். இது எல்லாமே காலையில் நீங்கள் எல்லாருமே நம்ம ஒரு மீட்டிங் ஆரம்பிச்சு போட்டு எல்லா டேரக்டர் ஷேர் ஹோல்டர்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம ரெசல்யூஷன் இமீடியட்டாக சைன் பண்ணி கொடுத்துட்டு போயாச்சுன்னு சொன்னால் காலையில் நீங்கள் ஒரு 9:00 கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இமீடியட்டாகவே நேம் அப்ரூவலில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா வித்தின் 1 hour எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். 9:00 வந்து சைன் பண்ணிட்டிங்கன்னா 10:00 கம்பெனி காப்பீட் பண்ணிடலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸை செட்டப் போட்டு கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். எல்லா கம்பெனியும் ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ இதே ப்ராசஸ் தான். ஸோ பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஆரம்பிச்சிடலாம், உங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி இது. இப்படி ரொம்ப நீங்கள் நம்ம ஈஸியாக ரொம்ப மற்ற கம்பெனிஸ் மற்ற நாட்டிலலாம் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல. சில நாட்டிலலாம் 1 or 2 months கூட டைம் எடுத்துக்காங்க இந்தியா எப்படின்னு தெரியல. பட் இப்போ எல்லாருமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. பட் சிங்கப்பூர் மாதிரி எந்த கம்பெனிலையும் ஃபாஸ்ட்டாக இருக்காது. வித்தின் 1 hour நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பிச்சுட்டு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வச்சுட்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் சிங்கப்பூரில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற விவரம். மற்ற விவரங்களை ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். பாய். ஆல் பெஸ்ட்.